हाय फ्रेंड्स, वेलकम टू रोजास कुकिंग। இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் வடை தான் ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க। அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கேன். இதுக்கு பதிலா நீங்க வந்து கடலை பருப்பு கூட எடுத்துக்கலாம். அது கூடலயே 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு அதையும் சேர்த்துறேன். இது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திரலாம். ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திரலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். அடுத்தால இதுல வந்து மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சிரலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்கவேண்டாம். சரியா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இத வந்து நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கிறேன். உங்களோட சின்ன மிக்சர் ஜார்னா நீங்க வந்து பாதி பாதியா கூட அரைச்சுக்கலாம். மிக்சர் ஜார்ல மாத்திட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம லைட்டா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அந்த நான் இதுல பாத்தீங்களாலே தெரியும், சில பருப்பு வந்து முழுசு முழுசாவே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். தண்ணி வந்து கொஞ்சமும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதுல வந்து ஒரு பீட்ரூட்டை நான் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். அது கூடாலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூடால இப்போ 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். காய்த்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடால 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கடைசியாக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த பீட்ரூட் வெங்காயத்தில் உள்ள தண்ணி நம்மளுக்கு இதில் சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இனி இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி லைட்டாக உள்ளகையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கனாக்கி அது வந்து கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இனி இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கணும். நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வடையாக நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் அடங்கியிருக்கும். நம்ம போட்டதை விட எண்ணெய் வந்து கொஞ்சம் அடங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம அடங்கினதுக்கப்புறமா, ஃபுல்லாக அடங்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் வடை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நார்மலான வடை மாதிரி தான் இருக்கும். பார்த்தா மட்டும்தான் அதில் வந்து பீட்ரூட் இருக்கிறது தெரியும். மற்றபடி டேஸ்ட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடையும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.